கிறிஸ்துவுக்குள் எங்கள் பிரியமும் மிகவும் வாஞ்சியுமான கண்மையல் உறவுகளுக்கும் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கவனமாக பின்பற்றும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் நமது ஜப நமது சபை கூடி வருவது பற்றிய ஓர் தன்னிலை விளக்கம் சபை ஒருபோதும் மூடப்படவில்லை வழிபாட்டு தலங்கள் இந்த நாட்களிலே உலகத்தையே அச்சுறுத்தி வருகிற தொற்று நோய் காரணமாக மார்ச் இருபத்தி ரெண்டாம் நாள் முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் நாள் வரை மூடப்பட்டிருந்தன செப்டம்பர் ஒன்று முதல் சில கட்டுப்பாடுகளுடன் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் சபைகளை திறக்கலாம் வழிபாட்டு தளங்களை திறக்கலாம் என்ற அறிவிப்பினை அரசு தந்திருக்கிறது இந்த தளர்வுக்கான காரணம் என்ன தொற்று பரவுதல் குறைந்து விட்டது என்பதனாலே அல்ல அதிகரித்திருக்கிறது ஆனால் தொடக்கத்திலே வாழ்வா வாழ்வாதாரமா என்று ஒரு கேள்வி வரும்போது வாழ்வுதான் முக்கியம் வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஊரடங்கு லாக்டவுன் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை அரசு மக்கள் நலன் கருதி விதித்தது ஆனால் வாழ்வையும் காப்பாற்ற முடியவில்லை வாழ்வாதாரமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலே வாழ்வாதாரத்தையாவது தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினாலே சில கட்டுப்பாடுகளுடன் நம்முடைய நலன் கருதி அரசு சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறது அதில் ஒன்று தான் வழிபாட்டு தளங்களை திறக்கலாம் என்ற ஒரு தளர்வு இந்த வழிபாட்டு தலங்களை திறப்பதிலேயும் நல்ல வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளுடன் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் வழிக வழிபாட்டு தளங்களை திறக்கலாம் இந்த அரசு கட்டுப்பாடுகள் ஒருவேளை நம்முடைய ஆராதனை முறையிலே சில சிக்கல்களை உருவாக்குகிறது பிரியமானவர்கள் இதை குறித்து நான் ஆழ்ந்து சிந்தித்தேன் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்ன சிக்கல்கள் ஒன்று பத்து வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வழிபாட்டு தளங்களுக்கு வரக்கூடாது ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது நல்லது தான் ஏனென்றால் சிறு பிள்ளைகளை எளிதாக தொற்று பற்றிக்கொள்ளும் அவர்களுக்கு வரும் பாதிப்பு அதிகமாக இல்லாவிட்டாலும் தொற்று பரவுதற்கு காரணிகளாக அவர்கள் மாறக்கூடும் கேரியர்ஸாக அவர்கள் மாறக்கூடும் அதனால் சிறு பிள்ளைகள் ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டாம் அந்த பிள்ளைகளை அங்கே கட்டுப்படுத்தி வைப்பதும் சிரமம் என்று நல்ல ஒரு ஆலோசனை ஆனால் சிக்கன் இப்போ நம்முடைய சபை ஊழியத்தில் மிக ஈடுபாடாக இருக்கிற சகோதர் ஜேம்ஸ் சகோதர செல்வம் சகோதர் விஜய் சகோதரர் பாலாஜி இப்படி சில பேர்களை எடுத்துக்கொள்வோம் இப்போ அவங்க தங்களுடைய பிள்ளைகளை எங்கே விட்டு விட்டு வருவார்கள் ஒரு வேளை தங்களுடைய மனைவி மாரை பார்த்து நீ பிள்ளைய பார்த்துக்கோ நான் மாத்திரம் போயிட்டு ஆராதனைக்களை பங்கு பெற்றுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வர முடியுமா இல்லை நான் ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வரேன் நீ பிள்ளையை பார்த்துட்டு நான் வந்த பிறகு நீ ஒரு ஆராதனைக்கு தனியாக போயிட்டு வா என்று சொல்ல முடியுமா பிள்ளைகளை எப்படி வீட்டிலே தனித்து விட்டு விட்டு வருவது அதுவும் குறிப்பாக பொறுப்பில் இருக்கிறவங்க இது ஒரு சிக்கல் இரண்டாவதாக அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழிபாட்டு தலங்களிலே ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது இதுவும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான் ஏனென்றால் அந்த வயது முதிர்ந்தவர்களை தொற்று எளிதாக பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் பொதுவாகவே வயது முதிர்ந்தவர்கள் ஆராதனையில் பங்கு பெற மிகவும் விரும்புவார் ஒருவேளை பெருசு நீ வீட்டில் கடை நாங்கள் போய் ஆராதனையில் பங்கு பெற்றுட்டு வரோம் என்று முதியவர்களை வீட்டில் விட்டு விட்டு வர முடியுமா பெரிய மாணவர்களே வயது அதிகமாக அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடுதலாக இருக்கும் வழிபாட்டு தலங்கள் புனித எல்லாம் போக வேண்டும் என்று பெரியவர்கள் விரும்புவார்கள் அவர்களை வீட்டில் இன்னும் வயது அதிகம் முதிர்ந்தவர் வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு வர முடியாது இதுவும் ஒரு சிக்கலாக இருக்கிறது மூன்றாவது உடல் நலிவுற்றோர் உடல் நலிவுற்றோர் வழிபாட்டு தளங்களிலே ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது குறிப்பாக சர்க்கரை நோய் இதய நோய் காச நோய் நுரையீரல் சம்பந்தமான ஆஸ்துமா போன்ற நோய் இப்படிப்பட்ட நோய் உள்ளவர்கள் ஆராதனையிலே பங்கெடுக்கக்கூடாது ஏனென்றால் இந்த விஷக்கிருமி நுண்கிருமி அவர்களை தொற்றுவது மிக எளிதாக இருக்கும் உயிர் ஆபத்தாக இருக்கும் பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சின்ன குறிப்பை பார்த்தேன் என் ஸ்டடி கண்டக்டட் பை த மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என் ஸ்டடி கண்டக்டட் பை த மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் விச் சப்போர்ட்டட் பை தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சஜஸ்ட் தட் ஒன் அவுட் ஆஃப் எவ்ரி டென் பீப்புள் இன் தமிழ்நாடு இஸ் டயபெட்டிக் அதனுடைய பொருள் நம்முடைய தமிழ்நாட்டிலே பத்தில் ஒருவர் பத்தில் ஒருவர் சர்க்கரை வியாதியினாலே கஷ்டப்படுகிறார் அதாவது பத்து விழுக்காடு சர்க்கரை வியாதியினாலே கஷ்டப்படுகிறார் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் ஆராதனைக்கு வர வேண்டாம் வழிபாட்டு தலங்களுக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் அது நல்ல வழிகாட்டுதல் பத்து விழுக்காடு சபையார் சபைக்கு வர முடியாது எனக்கு தெரிந்த சில குடும்பங்களிலே கணவனுக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறது மனைவிக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறது அப்போ அவர்கள் கணவன் மனைவியாக வர முடியாது அநேகருக்கு இதய நோய் இருக்கிறது காச நோய் இருக்கிறது பிரியமானவர்களை அவர்கள் மாத்திரமல்ல தொடர் காய்ச்சல் தொடர் இருமல் இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கிறவர்களும் ஆராதனையில் பங்கெடுக்க முடியாது ஒருவேளை கணக்கு பார்ப்போம் என்று சொன்னால் இந்த விதிமுறைகளின்படி ஐம்பது விழுக்காட்டுக்கு அதிகமான பேர் ஆராதனையிலே பங்கெடுக்க முடியாது இன்னொன்று சமூக இடைவெளியை குறித்த வழிகாட்டுது குறைந்தது முன்னும் பின்னும் பக்கவாட்டிலே ஆறு அடி இடைவெளி விட்டு இருக்க வேண்டும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஏனென்றால் ஒருவர் தும்மும்போது அந்த எச்சில் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது இந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றும்போது ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு ஏழு ஆராதனைகள் வைக்க வேண்டும் ஆறு ஏழு ஆராதனைகள் வைக்க வேண்டும் ஒரு ஆராதனைக்கு மறு ஆராதனைக்கு இடையிலே கிருமி நாசினி கொண்டு உள்ளும் புறம்புமாக நாம் மேற்கொள்ள வேண்டிய துப்புரவு பணி அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஒரு ஆராதனைக்கும் மற்ற ஆராதனைக்கும் இடையில் பிரியமானவர்களே ஒரு மணி நேரம் ஆராதனை என்றாலும் அதற்கு ஒரு ஏழு மணி நேரம் துப்புரவு பணிக்கு ஒரு ஏழு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை எட்டு மணி வரை அதான் அரசு விதித்திருக்கிற நேர கட்டுப்பாடு இடைவிடாமல் பதினான்கு மணி நேரத்தில் ஆறு ஆராதனைகள் நாம் நடத்த முடியும் அதற்குரிய துப்புரவு பணியாளர்கள் தன்னார்வ தொண்டர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ஆராதனைக்கு வந்தவர்கள் வெளியேறுவது அடுத்த ஆராதனைகள் வருகிறவர்கள் துப்புரவு பணி நடக்கும்போது வெளியே காத்திருப்பது அப்போது அங்கே கூடுகிற கூட்டத்தை தவிர்க்கும்படியாக தன்னார்வ தொண்டர்கள் எடுக்க வேண்டிய முயற்சி இதெல்லாம் பெரிய சிக்கல்களாக சவால்களாக இருக்கிறது ஐந்தாவது பல ஆராதனைகள் நடத்துவதில் உள்ள இன்னும் சில பிரச்சனைகள் இப்படி பல ஆராதனைகள் நடத்தும் போது முன்பதிவு செய்வது கட்டாயமாகிறது குறிப்பிட்ட இருக்கைகள் இருக்கின்றன ஒருவேளை எண்ணிக்கை அதிகமாக வந்துவிட்டால் அவர்களை வெளியே நாம் நிறுத்த முடியாது இடம் நிரம்பி விட்டது வீட்டுக்கு போங்கள் என்று சொல்ல முடியாது முன்பதிவு செய்வது கட்டாயமாகிறது ஆராதனை நேரம் குறுகிய நேரமாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் என்பது கூட சாத்தியமில்லை ஒரு சில தூர இடத்திலிருந்து அவருடைய பயண நேரமே மூன்று நான்கு மணி நேரம் ஆகிறது அதில் ஒரு மணி நேரம் ஆராதனைக்காக அவர்கள் அவ்வளவு பயணித்து வர வேண்டியிருக்கிறது இந்த ஆறு ஏழு ஆராதனைகளிலே ஒரே செய்தியாக ஒரே செய்தியாளராக இல்லை ஒவ்வொரு ஆராதனையும் வெவ்வேறு செய்தியாக வெவ்வேறு செய்தியாளர்களாக என்று இருக்குமானால் ஒரே சபைக்கு ஒரே செய்தியாக இன்றைக்கு அமையாது அது மாத்திரமல்ல பல செய்தியாளர்களை நாம் பயன்படுத்துவோமானால் சிலர் துப்பறி ஆரம்பிப்பார்கள் யார் எந்த சர்வீஸில் யார் பேசுகிறா எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காது என்ற ஒரு சின்ன கேள்வியும் வரும் பிரியமானவர்களே ஒரு சில ஆலோசனை ஒரு பிரசங்கத்தை ஒளிப்பதிவு செய்து மற்ற ஆராதனைகளிலே அதை நாம் ஒளிபரப்பலாம் என்ற ஒரு ஆலோசனை ஐந்து ஆராதனைகளிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை பதிவு செய்யப்பட்ட ஆராதனையை ஒளிபரப்பலாம் என்று சொன்னால் அந்த முதல் ஆராதனையும் பதிவு செய்து ஒளிபரப்பி விடலாமே சிலர் பதிவு செய்யப்பட்ட ஆராதனைக்கு இல்லை நான் நேரடியாக உள்ள ஆராதனைக்கு வர வேண்டும் என்று விரும்புவார் ஒரு ஆராதனையிலே பதிவு செய்து மற்ற ஐந்து ஆறு ஆராதனைகளிலே அதை ஒளிபரப்பலாம் என்று சொன்னால் பதிவு செய்த ஒரு ஆராதனையை முதல் செய் முதல் ஒளிப முதல் ஆராதனையிலும் ஒளிபரப்பலாம் பிரியமானவர்களே ஒருவேளை அந்த ஆராதனையை நேரலையிலே வீட்டில் இருப்பவர்களுக்காக முதியவர்களுக்காக வர இயலாதவர்களுக்காக உடல் நலிவுற்றோருக்காக நேரலையிலே நாம் அதை ஒளிபரப்பும் போது அதைத்தான் அவர்கள் சார்ந்திருக்கிறார் ஒருவேளை இங்கே மின்தடையோ இல்லாட்டல் இணையத்தில் சில சிக்கல்களோ சில தொழில்நுட்ப கோளாறோ வரும்போது அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் இது நேரலையில் உள்ள ஒரு குழப்பம் அது மாத்திரமல்ல ஐந்து ஆறு ஆராதனைகளாக நடத்தும் அநேக ஊழிய பணிக்குழுக்கள் தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகிறார் நம்முடைய பிஎஸ் சிஸ்டம் வீடியோகிராஃபி அரேஞ்ச்மெண்ட் இப்படி எல்லாவற்றிற்கும் அநேக தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்போ அநேக ஆராதனைகள் வைப்பதற்கு நடைமுறை சிக்கல்கள் இவைகள் இருக்கின்றன நம்முடைய சபையை பொறுத்தவரை ஆறாவது பாட்டு பாட தடை பாடகர் குழுவுக்கு தடை அதுவும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான் எல்லாரும் சத்தமாக பாட்டு பாடும்போது எச்சில் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் சில சபைகளில் யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது மனதிற்குள்ளாகவே பாடிக்கொள்ளுங்கள் இங்கே பாட்டு நடத்துகிற மாத்திரம் பாடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில சபைகளில் இந்த பாடல்களை பதிவு செய்து ஆராதனையில் போடுகிறார்கள் ஆனால் விசுவாசிகள் வாய் திறந்து பாடக்கூடாது என்ற தடை விதித்திருக்கிறது பாடகர் குழுவும் அதனாலே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வேதாகமத்தில் ஆராதனை முறைமையிலே பாடகர் குழுக்களை நியமியுங்கள் என்று ஒரு ஆலோசனை இருக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய ஆராதனை முறை கம்பீர சத்தமாய் ஆனந்த சத்தமாய் பாடி கத்தரை துதி செய்வது அப்போ இந்த சூழ்நிலையில் தற்போது அது இயலாத ஒன்றாக இருக்கிறது முகக்கவசம் அணிவது அதுவும் வாய் மூக்கு நன்றாக மூடி இருக்கும்படியாக முகக்கவசம் அணிவது மிக கட்டாயம் இதில் உள்ள சிக்கல் என்ன ஏழாவது இன்றைக்கி அநேகர் தூர இடத்துலேருந்து வருகிறார்கள் அவருடைய பயண நேரம் ஆராதனை வேலை தொடர்ந்து நான்கு ஐந்து மணி நேரம் முகக்கவசம் அணிந்திருப்பது ஆரோக்கியமானதா இன்றைக்கு சில நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கொரோனா தொற்று போன பிறகு இரண்டாவது அலை என்று சொல்லி இந்த முகக்கவசம் அணிந்தது அணிகிறதுனாலே பல கேடுகள் அநேகருக்கு வரக்கூடும் என்று கண்டிப்பாக சிலராலே இப்படி நீண்ட நேரம் முகக்கவசம் அணிந்து கொண்டு இருக்க முடியாது எட்டாவது அன்பின் விருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நாம் சமைத்து பரிமாற முடியாது ஆனால் நம்முடைய சபை தொடங்கின நாள் முதற்கொண்டு நம்முடைய சபையின் ஒரு மகிழ்ச்சியான ஆராதனை பகுதி அன்பின் விருந்து பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல அது தேவையான ஒன்றும் கூட சிலர் மிக தொலை தூரத்திலிருந்து வருகிறார் அவங்க ஆராதனை முடித்து வெளியே ஹோட்டலையும் இந்த நாட்களில் சாப்பிட முடியாது வீட்டில் போய் சமைத்து சாப்பிடுவது என்பது நடைமுறையில் ஏற்படுதல் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் அனுப்புவதும் எனக்கு உடன்பாடு இல்லை இது ஒரு சிக்கல் ஒன்பதாவது அரசு வழிகாட்டுதலின்படி நம்முடைய சபைகளிலே திருவிருந்து கொடுக்க முடியாது பிரியமானவர்களை இவ்வளவோ மகிழ்ச்சியாக பயபக்தியாக நாம் இந்த திருவிருந்தை ஆசிரித்து வந்தோம் இடையில ஆன்லைன் திருவிருந்து வந்தது குரியர் திருவிருந்து வந்தது இப்போ பார்சல் திருவிருந்து வந்திருக்கிறது ஒரு சின்ன குப்பியில் கொஞ்சம் திராட்சை ரசம் அதை மூடி அதுக்கு மேலாக இந்த வேஃபர் என்று சொல்லுகிற அந்த வட்டமான ஒரு அப்பத்தையும் சீல் பண்ணி பார்சலாக கொடுக்குறார் அதுவும் பாதுகாப்பானதா என்றால் இல்லவே இல்லை அதுவும் பாதுகாப்பானதா என்றால் இல்லவே இல்லை ஆனால் சில சபைகளில் இந்த பார்சல் தெருவிருந்து கொடுக்கிறார் பிரியமானவர்களே நாம் எடுக்கிற முறை அது மிக முக்கியமானது ஏதோ கொஞ்சம் ரசம் குடிக்கிறோம் என்பதல்ல ஏதோ சபைக்கு வந்து தீர்த்தம் வாங்கி கொண்டு போகிறோம் என்பதல்ல இந்த திருவிருந்து இந்த நாட்களிலே நான் வழக்கம் போல நடத்த முடியவில்லை பதினொன்றாம் நாம் சபை கூடி வருவது ஏன் அநேகர் சொல்லுகிறார்கள் சபை கூடுதலை விட்டுவிடாமல் சபை கூடுதலை விட்டுவிடாமல் விடாமல் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது ஆனால் சபை கூடி வருவதினுடைய நோக்கம் என்ன அநேகர் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை சொல்லுவார் இருபத்தி நாலுலேருந்து நான் வாசித்து காட்டுகிறேன் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி தட் வி மே பி ப்ரொவோக்ட் தெட் வி மே பி ப்ரோம்டட் ஃபார் லவ் அ சேரிட்டி அண்ட் குட் ஒர்க்ஸ் ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் அப்போ எதற்காக சபை கூடி வருகிறோம் நாம் அன்புக்கும் நற்கரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும் கன்சிடர் பண்ணணும் இந்த சொல் கிரேக்க மொழியில் அப்சர்வ் ஃபுல்லி நல்லா அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க அவங்கள பாருங்கள் பிகோவ்டு நல்லா கவனிங்க ஏன் நாம் அவர்களுக்கு அன்பு காட்டும்படியாக நாம் சில நற்கிரியர்களை அவர்களுக்கு செய்யும்படியாக அப்போ அவர்களை பார்த்து விசாரித்து பேசி அவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து அவர்கள் தேவைகளை அறிந்து நாம் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் ஏவப்படும்படி ஏதோ சபையில் வந்து பார்சல் சிறுவிருந்தை வாங்கி கொண்டு காணிக்கை போட்டுவிட்டு போகும்படியாக அல்ல அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் ஏவப்படும்படி நம்ம சபை கூடி வருகிறோம் அதை வெற்று விடுகிறவர்களுக்கு புத்தி சொல்லுங்க கத்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் மத்தியிலே நமக்கு இருக்கிற சிக்கல் ஒருவர் பார்த்து பேச முடியாது மாஸ்க் இருக்கும்போது அவர்கள் சிரிக்கிறார்களா கோபப்படுகிறளா என்று கூட நமக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே ஆராதனை முடிந்த உடனே போ போ என்று விரட்ட வேண்டியதாக இருக்கிறது அடுத்த ஆராதனைக்கு மற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை சந்தித்து பேச நேரம் கிடையாது இது ஒரு நடைமுறை சிக்கலாக இருக்கிறதை நான் காண்கிறேன் பன்னிரெண்டாவது இன்னும் பொது போக்குவரத்து முழுமையாக சீர்படவில்லை அரசு பேருந்துகள் நம்முடைய மாநகராட்சி பேருந்துகள் ஒருவேளை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு சீட்டுக்கு ஒருவர் என்று சொன்னாலும் ஒரு சீட்டுக்கு அடுத்த சீட்டுக்கும் இடையில் ஆறு அடி இடைவெளி இல்லை முந்தின சீட்டுக்கும் பிந்தின சீட்டுக்கும் நிச்சயமாக ஆறு அடி இடைவெளி கிடையாது இன்னொரு பக்கத்தில் வந்து உட்காரும்போது நான் கேள்விப்பட்டேன் அதை தடுப்பதற்கு அங்கே உள்ள நடத்தினரோ அரசு அதிகாரிகளோ எந்த முயற்சி எடுப்பதில்லை அது மாத்திரமல்ல சிலருடைய குறைபாடு பஸ்ஸுக்காக காத்திருக்கிற இடத்துல சமூக இடைவெளியை பின்பற்ற இயலவில்லை பஸ்ஸுக்காக காத்திருக்கிற இடத்துல சமூக இடைவெளியை பின்பற்ற இயலவில்லை இப்போது நீங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி இந்த பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தி வாருங்கள் என்று நான் எப்படி சொல்லுவது அதுவும் தூர இடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு பிரியமானவர்களே இன்னும் ஆட்டோ கேப் போன்றவைகளும் அவ்வளவு பாதுகாப்பாக இந்த நாட்களிலே கருதப்படவில்லை தொடர்வண்டி சேவையும் இன்னும் தொடங்கவில்லை இந்த நாட்களிலே எப்படி நாம் சபையாக கூடி வருவது இதுவும் ஒரு சிக்கல் சில சொல்லலாம் வரக்கூடியவர்கள் வரலாம் மற்றவங்க வரட்டா பரவாயில்ல வீட்டிலேருந்து பார்க்கட்டும் பிரியமானவர்களே வரலாம் என்றால் எல்லாரும் வர வேண்டும் எல்லாரும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை பதினான்கு இப்படி ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ஆராதனைகள் நடத்தும் போது சிறு பிள்ளைகள் ஊழியங்கள் குழு கூட்டங்கள் கத்தருடைய நாளிலே நாம் நடத்த முடியாது அது மாத்திரமல்ல வார நாட்களிலேயும் குழு கூட்டங்களை நடத்த இயலவில்லை ஏனென்றால் பொதுவாக நம்முடைய குழு கூட்டங்களை ஆரம்பிப்பதே ஏழு மணிக்கு தான் ஆரம்பிப்போம் ஆனால் இன்றைக்கு எட்டு மணிக்குள்ளாக வழிபாட்டு தலங்கள் மூடப்பட வேண்டும் அதனால் குழு கூட்டங்களை வார நாட்களிலேயும் மாலையிலேயும் நடத்த முடியவில்லை இது எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஒன்று இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வருகிற பக்தர்கள் விசுவாசிகள் உறுப்பினர்கள் பின்பற்றலாளா என்பதை கவனிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட வேண்டும் அவங்க மாஸ்க் சரியாக அணியலைன்னா போய் சொல்லணும் மூக்கு வாய் மூடி மாஸ்க் அணியலை அப்படின்னா சொல்லணும் ஒருவேளை வயது முதிர்ந்தவர்கள் நோயுற்றவர்கள் தெரிந்தால் சொல்லலாம் இதற்காக ஒரு கண்காணிப்பு குழு வேண்டும் சமூக இடைவெளி விட்டு உட்கார்ந்து என்றெல்லாம் பார்ப்பதற்கு ஒருவேளை அரசு அதிகாரிகள் களப்பணியாளர்கள் வரும்போது அது மீறப்பட்டிருப்பதை பார்ப்பார்களானால் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு சரியாக மாஸ்க் அணியலை அதே அரசு அதிகாரிகள் பார்ப்பார்களானால் அவர்களுக்கு அபராதம் போடலாம் அந்த சபைக்கு அபராதம் போடலாம் இன்னும் அந்த ஜெப வீட்டை சீல் வைக்க வேண்டுமானாலும் சீல் வைக்கலாம் இதுவும் இன்றைக்குள்ள ஒரு நடைமுறை சிக்கல் ஒருவேளை ஒரு ஆராதனை முடிந்து எல்லோரும் வெளியே போகும்போது இன்னொரு ஆராதனைக்கு உள்ளே வருகிறார்கள் அங்கே கூட்ட நெரிசலாக இருக்கும் பிரியமானவர்களை நாமும் நெரிசலை விரும்பவில்லை இந்த நாட்களிலே ஆனால் இது பெரிதான பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடும் இந்த சூழ்நிலையில் நமது ஏற்பாடு நமது ஏற்பாடு இணையவழி ஆராதனை தொடர்கிறது இணையவழி ஆராதனை என்று சொன்னால் பிரியமானவர்களே ரொம்ப சிரமமான ஒன்று முன்னதாகவே அதை ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் தொடக்க ஜபம் சாட்சிகள் பிறந்தநாள் வேத வாசிப்பு என்றெல்லாம் வருகிற காரியங்களை தொகுத்து எடிட் பண்ண வேண்டும் வசனங்களை சேர்க்க வேண்டும் பல மணி நேரம் எடிட் பண்ணின பிறகு ரெண்டரிங் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு சில மணி நேரங்கள் ஆகும் ரெண்டரிங் முடித்துவிட்டு அதை அப்லோட் பண்ண வேண்டும் அதற்கு சில மணி நேரங்களாகும் இவ்வளவு பிரயாசத்தோடு தான் இந்த இணையவழி ஆராதனை உங்களுடைய இல்லம் தேடி வருகிறது இது எளிதான ஒன்றல்ல ஒரு ஆராதனையிலே நேரடியாக ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கும் மாணவர்களே இதை முன்பதாகவே பதிவு செய்து எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி அப்லோட் பண்ணுவதற்கும் அதிகமான சிரமங்கள் உண்டு ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே அருமையான ஊடகத்துறையினர் இந்த சிரமங்களை மேற்கொண்டு செய்து வருகிறார்கள் அது தொடர் அதே போலையில் தனிநபர் பிரார்த்தனைக்காக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கண்டிப்பாக கடுமையாக கடைபிடித்து தனிநபர் பிரார்த்தனைக்காக நம்முடைய ஜப வீடு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி மட்டுமாக வார நாட்களிலே திறந்திருக்கும் தயவுசெய்து இந்த ஒழுங்குமுறைகளுக்கு வரிகளுள் ஒத்துழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது நமது ஏற்பாடு ஆராதனைகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய ஜப வீட்டிலே பெரிய திரையிலே ஒளிபரப்பப்படும் வெப்காஸ்ட் பண்ணப்படும் வீட்டிலே திறன்பேசி இல்லாதவர்கள் வீட்டிலே ஒருவேளை குடும்பத்தை ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் ஆராதனையிலே விடுதலையோடு பங்கு பெற முடியாமல் இருக்கலாம் அவர்கள் ஜப வீட்டில் உள்ள இந்த வெப்காஸ்டிங் இந்த ஒளிபரப்பிலே பெரிய ஸ்க்ரீனில் மெகா ஸ்க்ரீனில் உள்ள ஒளிபரப்பில் வந்து பங்கு பெறலாம் அப்படி வருகிறவர்களுக்கு ரெண்டு நிபந்தனை வந்து சனிக்கிழமைக்குள்ளாக அவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் அப்படி தான் இருக்க ஒதுக்க முடியும் சனிக்கிழமைக்குள்ளாக முன்பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவது அரசு விதித்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முற்றுமாக ஒத்துழைக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து ஆராதனையில் பங்கு பெறலாம் அதே போல் சிறப்பு நிகழ்ச்சிகளும் சபையிலே வெப்காஸ்ட் பண்ணப்படுகிறது இப்போது உள்ள ஒரு ஏற்பாடு தசம பாகம் காணிக்கை சிறப்பான ஊழியங்களுக்கான உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் அளிப்பதற்கு மூன்று வகைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அந்தந்த தொகையை உங்கள் விதையை அந்தந்த வங்கி கணக்கிற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஒருவேளை அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் ஊழியத்தில் உதவி செய்கிறவர்கள் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய காணிக்கை பங்களிப்பை சேகரித்து கொள்வார் அது என்னிடத்தில் வரும்போது உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் மூன்றாவது நேரடியாக என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்முடைய ஜபவெட்டை தொடர்பு கொண்டு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம் நீங்கள் வந்து சந்திக்கும்போது அரசு வெளியிட்டிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அது மாத்திரமல்ல இப்போது உள்ள ஏற்பாடு தேவ ஆலோசனைகளுக்காக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம் என்னை உங்கள் பாஸ்டர்மாவை ஒருவேளை எங்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் சபை எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த செய்தி எங்களுக்கு உடனடியாக வந்துவிடும் இப்போது இப்போதுள்ள ஏற்பாடு வைபவங்கள் சுகதுக்க நிகழ்ச்சிகள் அரசு விதித்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் படி நன்றாக உங்களுக்கு சபை நடத்தி கொடுக்கும் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் அதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போதுள்ள ஏற்பாடு நமக்காக இரண்டு புலனங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது குவாலிட்டி ஷேர்ஸ் காமியல் கிட்ஸ்கானர் அதில் இணைந்து கொள்ளுங்கள் இங்கே உள்ள நிகழ்ச்சிகள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை நமக்கு ஜப இருக்கிறது ஒவ்வொரு சனி ஞாயிறு மாலைகளில் ஜூம் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் யாத்ராகவும் பத்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சில பல தகர் தளர்வுகளை பார்வோன் அறிவிக்கிறான் நீங்கள் இங்கேயே ஆராதிச்சுக்கலையே அங்கே போய் ஆராதிக்கணும் பக்கத்திலேயே போயிட்டு வந்துடுங்க நீங்கள் மாத்திரம் போயிட்டு வந்துடுங்க ஆடு மாடுகளாக விட்டுப்பாங்கன்னு சொல்லி பல தளர்வுகளை அவன் அறிவிக்கிறான் ஒரு காலகட்டத்தில் மோசையும் ஆரோனையும் அவன் அழைக்கிறான் எப்படி இன்றைக்கு மத தலைவர்களை கூப்பிட்டு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ அதே போல் மோசையும் ஆரோனும் மீண்டுமாக ஒரு முறை பார்வோனிடத்தில் அழைக்கப்பட்டார் அப்போது பார்வோன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் பெர்மிஷன் கொடுக்குறான் பெர்மிஷன் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான் யார் யார் போகிறார்கள் என்று கேட்டார் யார் யார் போகிறார்கள் அதற்கு மோசி எங்கள் இளைஞரோடும் பிள்ளைகளோடும் எங்கள் முதியோரோடு எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்துகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி கொண்டு போவோம் எதுக்கு ஆடு மாடுகள் நம்ம வீட்டில் இருக்கிற பூனை நாயெல்லாம் கூட்டு போவோம் என்றால் அதல்ல இந்த ஆடு மாடுகளை பலி செலுத்தி தான் அவர்கள் அங்கே ஆராதிக்க வேண்டும் அதனால் அந்த பலி காணிக்கையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் போவோம் ஏனென்றால் ஆராதனையை குறித்து மோசடி சொல்லுகிறான் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் ஒவ்வொரு ஆராதனையும் அது ஒரு பண்டிகை ஒவ்வொரு ஆராதனையை நம் கர்த்தர் கொண்டாடுகிற பண்டிகை அந்த பண்டிகையிலே முதியோரோடும் சிறுபிள்ளைகளோடும் பாலுங்கிற குழந்தைகளோடும் குமாரரோடும் குமாரத்திகளோடும் நல்ல நம்முடைய பலிகளோடும் விடுதலையோடு ஆராதனைக்கு வந்து கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் அந்த நாள் விரைவில் வர நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் பிரியமானவர்களை கத்த மனமிறங்கி இந்த கொரோனாவை இந்த பூமியிலிருந்து அகற்றுவாரானால் விடுதலையோடு கூட நம்ம வந்து ஆராதிக்க முடியும் அதற்காக நம்ம எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபிப்போம் பிரியமானவர்களே வீடுகளில் முதியோர் இளைஞர் குமாரர் குமாரத்திகள் சிறுபிள்ளைகள் உடல் நலிவுற்றோர் எல்லாரோடும் கூட இணைந்து விடுதலையோடு கூட ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக இயேசு விநாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒருவேளை வீடுகளிலே இணையவழி ஆராதனையில் இணைய இயலாதவர்கள் நம்முடைய ஜப வீட்டிலே அதே நேரத்தில் ஆராதனை நேரத்திலே பெரிய இணைய இணையவழி ஆராதனை ஒலிபரப்பப்படுகிறது வந்து பங்கு பெறுங்கள் சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிற நாளை கர்த்தர் நமக்கு கட்டில் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் கொள்ளுங்கள் கர்த்த நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே